வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், 19/12/2022. இன்றைக்கு சமணக்குனா டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை. ஸ்ரீ சுபகிரத வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இன்றைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி, சித்திரை நட்சத்திரம். இந்த தினத்திலே பிறந்தநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கணவனவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தன மண்டபம் எண்ணத்திருளி அலங்கார திருமஞ்சன சேவை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பாவடை தரிசனம். மதுரை அருகே திருமோகூர் ஸ்ரீ காளமிக பெருமாள் புறப்பாடு. இன்றைக்கு நல்நேரம் காலை 6:15-7:05 வரை. இன்றைக்கு சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திங்கட்கிழமை ராகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுந்தராஷ்டமி யாருக்குன்னா ரேவதி நட்சத்திரத்தினர்களுக்கு. சுருக்கமாக ராசிபலம் பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, குழப்பங்கள் வந்தாலும் கூட நீங்கள் குழம்ப வேண்டாம், அடுத்தவரையும் குழப்ப வேண்டாம். தெளிவாக இருங்கள். திறமையான காரியங்களை சிறப்பாச்சியை காத்திருக்கிறீர்கள். சிறுதானியம், நவதானியம், அரிசி, எண்ணெய் வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்க வழி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான ரிஷபராசினிகளே, தன வரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், பாக்கியில் வசூலாகும். புதிய கடன்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம், தேவையென்றால் பெற்றுக்கொள்ளலாம். வண்டி வாகன யோகம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. கூட்டத்தொழிலே குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினிகளே, புகழ் கூடும், பாராட்டு கூடும், பெருமை கூடும். வரவேண்டிய வாய்க்கில் வசூலாகும். தொழில் சார்ந்த வகையிலே வெளியூர் பயணங்களமையை காத்திருக்கிறது. பயணங்களிலே பசு பத்திரம். யாருக்கும் ஜாமீன் கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பெற்றோர் வழியிலே மனக்கசப் போறாமல் பார்த்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசினிகளே, அமைதி கூடும், ஆனந்தம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாக விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிஸ்னஸை ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் வெளிப்பாடு செயல்பட வேண்டும். அன்புக்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. பிரிந்தவர்கள் பிரியத்தோடு ஒன்று சேரலாம். அன்பான சிம்மராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். மனம் ஆனந்தமயமாக அமைய காத்திருக்கிறது. தியானம், யோகா பண்ணி மனம் ஈடுபாடு செல்ல காத்திருக்கிறது. திருப்பணிகள் சிறப்பாக செய்யலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். நட்பு வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். சகமானவரிடம் பார்த்து பழகவும். அன்பான கன்னிராசினிகளே, திட்டமான சூழல் ஏற்படும். மனக்கசப்புகள் உறவான போராட்டங்கள் மாறும். உடல்நலம் தேரும், உடல்நிலை சீராகும். ஒரு சிலருக்குடன் தலைவலி பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவராசி எடுத்துக்கொள்ளவும். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வண்டி வாகனத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டும். அன்பான துறராசினிகளே, பயணங்கள் அமையும், பயணங்கள் இனிக்கும், பயணங்களால் பலன் கூட காத்திருக்கிறது. வெளியூர் சம்பந்த வகையிலே விருப்பங்கள் நிறைவேறும். போக்குவரத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். சரக்கு வாகனம் வைத்திருப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும். இரு சக்கர மூன்று சக்கர வாகன உதிரிப்பாக விற்பனை செய்வோர் பழுது பார்ப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சமாளித்து கட்டியவர்கள் நெருப்பு மின்சாரம் போன்றவற்றிலே இரவு நேர பணியாளர்கள் விழிப்போடு செல்ல வேண்டும். இதுவரை பெற்று வந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வர காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, பொறுமை மிக மிக அவசியம். இன்னும் பொறுமை வேண்டும், அப்பொழுதுதான் காரியங்களை சாதிக்கலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏஜென்சி நடத்துவோர் கூடுதல் விழிப்போடு செல்ல வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீன் கொள்ள வேண்டாம். மருந்து உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான மகர ராசினிகளே, காரிய தடங்கள் ஏற்போது தோன்றினால் கூட சமாளித்து விடுவீர்கள். வெளியூர் சம்பந்தப்பட்ட வகைகளை விருப்பங்கள் நிறைவேறும். அன்புக்குரிய சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வண்டி வாகனத்திலே விழிப்போடு செயல்பட வேண்டும். நிதான மனத்தோடு செயல்பட வேண்டும். அன்பான கும்பராசினிகளே, பாராட்டு கூடும், புகழ் கூடும். பெருமையுடைய காத்திருக்கிறது. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம். விருந்து விழாக்கினை சென்று வரலாம். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். நட்புள்ளிய பலகாரங்களை சாதிக்கலாம். இருந்தாலும் புதிய நட்பால் பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளவும். அன்பான மீனம் ராசினிகளே, வரவுகள் சாத்தியமாகும். செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் விரயங்களை மாற்றிவிடுங்கள். சுப விரயங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நெல் அரிசி வியாபாரிகள் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். ஒரு சிலருக்கு தலைமை பொறுப்பு தேடி வர காத்திருக்கிறது. அரசியல் யோகம் கூடும், அரசியல் வேகம் கூட காத்திருக்கிறது. அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடம்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெருமாள் கோவிலே சாமி கும்பிட்டு விட்டு உட்கார்ந்து வரக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விரும்புவது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.